எப்படி இருக்கீங்கம்மா? சுகமா இருக்கிறவனே. சுகமா இருக்கீங்க? சுகமா இருக்கிறவன். இந்த புள்ளிகள் செய்து தந்ததுக்கு கூட கோடி நன்றி. உங்களுக்கு உதவி சரியா கோத்துல வந்தா இன்றைக்கு ஆளு போய் பேச்சு மழை இல்லதானே. ஆனா இனி உங்களை பார்த்தா கஷ்டம் சொல்ல மாட்டேன். ஒன்னும் தர மாட்டானுங்களே தராஜி போட்டு. இந்த புள்ளிகள் ரெண்டு நனைஞ்சு நனைஞ்சு ஓடி வந்து செய்திக்கு கூடான ஓடி நன்றி புள்ளிகளுக்கு. இல்லை ஃபோன் வச்சிருந்தோம். அப்போ இந்த ஃபோனை தாங்க நாங்கள் அடைய வச்சுட்டு சாப்பிடுவோம். உடனே ஃபோனை தூக்கி தந்துட்டா கொண்டு அடைய வச்சுட்டு சாப்பிடுவோம். வித்து போட்டு சாப்பிடுவோம். ஆ வித்து போட்டு சாப்பிடுவோம் சொல்லி கும்பிடுவோம். அங்கே சொல்லுங்கள். அங்கே ஐயோ அந்த புள்ளைய கும்பிடணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என் கூட எங்கட அம்மா உங்களுக்காண்டி ஒரு பாடல் பாடி காட்டுவேன். பாட்டு என்ன பாட்டு? பாட்டு என்னத்துக்கு? என்னவனே என்ன புள்ளிகள் ரெண்டும் நனைஞ்சு போய் கிடக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். புதுசாக ஆரம்பந்தோ சப்ஜெக்ட் பண்ணுங்க. பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய். லைக் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அண்ட் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வள்ளிப்புணம் பதினேழாம் கட்டைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் 3 மாசத்துக்கு பிறகு நாங்கள் அம்மாவை சந்திக்க வந்திருக்கோம். பார்த்தீங்க சொன்னால் அம்மாவோட போட்டை பதிவு நீங்கள் யாரும் மிஸ் பண்ணியிருந்தால் திரும்ப பாருங்க சார். அது நல்ல ஒரு ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அம்மா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக காய்ச்சிருந்தவா ஏன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு பட்டிக்குளம் நாங்கள் யாழ்ப்பாணம். அம்மாண்ட ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லாவே இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டதுக்கு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு அம்மாண்ட பேரில் ஒரு காணி ஒன்று இருக்குது. அம்மா கொண்டு ஒரு குட்டி வீடும் கட்டி கொடுத்துருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன தூண் கூட வந்துட்டு இருக்கையில் இந்த வேலைக்கு சரி தானே. அப்போ அம்மா வந்துட்டு சரியாக கவலைப்பட்டு கொண்டு வந்துவா இந்த இடத்துல தனக்கு என்ன நடந்தாலும் ஒருத்தருமே இல்லை, ஒரு வேலி விரா கூட இல்லை, தனிஞ்ச படுக்கிறையில் வேற ஒரு வீட்டை போய் தான் படுக்கிறேன், சமைச்சு கொடுத்து சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட வேண்டியது தான். நம்ம அந்த சிவியம் போய் கொண்டு வந்தது நான் வந்துட்டு சொட்டா சொல்லி முடிச்சிட்டேன். அம்மாண்ட பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு இடத்துல இருக்கணும். அவையில் வந்துட்டு அம்மா பெருசாக கவனிக்கிறது இல்லை. ஸோ அதையும் சொல்லி சின்ன பிரச்சனையும் அம்மாவுக்கு வந்துருக்கு. உதவி செய்தோம் உங்களுக்கு கூடான சாப்பாடு சாப்பிட இல்ல. நீங்க மலையில நனைஞ்சு திடீர்கள் நான் சாப்பிடுறோம் அப்படி புள்ளிகள் ரெண்டும் நனைதுகள். அப்போ இப்போ என்ன பெம்பலன்னு சொன்னால் காலமே இப்போ 3 நாளைக்கு முன்னே நாங்கள் அம்மாண்ட வேலி அடைக்கிறதுக்கு சகல சாமான்களும் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு கான்ட்ராக்டும் கொடுத்துட்டு காலமே வந்து நாங்கள் சாப்பாடுக்கெல்லாம் சாமான் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு நிவாரணம் கொடுக்க போயிட்டோம். ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை முடியுது அப்படின்னு சொல்லி கால் பண்ண அப்புறம் அங்கே நாங்கள் நின்றடம் விஸ்வ மடுவில் வந்துட்டு சரியான மழை. இப்போ அம்மா கால் பண்ணி கேட்டிருந்தா அம்மா சொன்னால் இங்கே மழையே இல்லையான்னு சரி சாரி மழை மழை இல்லை தானே. என்னோடய பைக் ஒருத்தனை வந்தால் அப்படி தோஞ்சி ஓட்டம் வார வழியில் ஒரு கொஞ்சத்துக்கு அப்படி மழை சார் தானே. நான் அம்மா சொன்னதுமே நான் சரியாக கோத்துல வந்தால் இன்றைக்கு ஆள் போய் பேச்சேன். மழை இல்லை தானே அதுதான் சொல்கிறேன். அது இடையில தான் மழை உண்மையாக நாங்கள் நினைஞ்சே போயிட்டோம் சரி தானே. இப்போ வந்த இடத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அம்மா இந்த காணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளிநாட்டுக்காரன் காணி மாதிரி இருக்குது. சும்மா அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துட்டு நாங்கள் வேலையை அடைச்சி கொடுத்துருக்கேன். உண்மையிலே பெருமைக்கு சொல்லலை. அவ்வளோ நீட்டாக இருக்குது வேலி. அது மட்டும் இல்லை இந்த காணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கஞ்ச குப்பையாக இருந்தது. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு ஆளை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகாமே தான் இருக்கும். ஆனால் முதல் இருந்த நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற நிலைமை வந்துட்டு எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆனால் முதல் இருந்த நிலைமை காட்டில் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். முதல் உங்களோட காணி எப்படி இருந்தது? அம்மா காடா அப்படி அம்ப இது வெறும் வேலி வெறும் விட்டமணி ஆடும் மாடும் நாயும் எல்லாம் வந்திருக்கேன். அம்மா படுக்கையில் ஒரு வீட்டை தான் போய் படுக்கிற ரோட்டு சைட்டு மெயின் ரோட் புறுமதியான எல்லா காணியையும் விட இதுதான் புறுமதி என்று சொல்லுவாங்க. நீ கவலைப்படாத ஒரு நேரம் அறிஞ்சு செய்து தருவாங்க ரெண்டு சொல்லுவாங்க. உங்க நீங்கள் செய்ததுக்கு தானே மன்னேனா அந்த பிள்ளைகள் ரெண்டு நனைஞ்சு நனைஞ்சு ஓடி வந்து செய்திக்கு கூடான ஓடி நன்றி பிள்ளைகளுக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லை இந்த அம்மா இந்த காணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலையெல்லாம் பார்த்தேன் பாம்பு எல்லாம் பாம்புதான் இந்த குடங்குக்கு பாம்பு தான் பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் நாங்கள் அழிச்சு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக சொன்னான மாட்டிங்க எங்களோட வீட்டு வேலி கூட நாங்கள் நடுவில் அடைக்க கூட நான் ஒரு 10 தகரம் மாய போட்டு மிச்சத்து பழந்தகரம் தான் போட்டு அடைச்சேன். நான் அம்மாவுக்குமே நாங்கள் டிசைட் பண்ணது வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டு சைடு ஃபுல்லாக புது தகரம் போட்டு புது முள் கம்பி போட்டு எல்லாமே தூண் போட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்லி உண்மையிலே அவ்வளோ பெர்ஃபெக்டாக செஞ்சுக்கோ. உண்மையிலே நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு காசு யாருடா உதவி செய்தா ரெண்டு ரெண்டு யோசிச்சு யோசிச்சு போறாங்க.
அதை செய்த பிள்ளைகளுக்கு தான் கோடான கோடி நன்றி. ஓ, அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 2,00,000 ரூபா கிட்ட கோஸ்ட் முடிஞ்சது. சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன்னா உண்மையிலேயே இப்போ விலைவாசியில் வந்து நான் ஜஸ்ட் சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன் சார். நான் உரியாக்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் சென்ட் பண்ணுவோம். 1,780 ரூபா போகுது தூண். அது மட்டும் இல்லை, தகரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,500 ரூபா போகுது. ஒரு முள்ளுக்கம்பி ரோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 19,000 போகுது. ஸோ இதெல்லாம் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நார்மலாக கிட்டத்தட்ட அம்மாண்ட வீட்டுக்கு நாங்கள் 40 தூணு கிட்ட எடுத்தாங்க. 30 எத்தனை தகரமாம்? 32 நீ தான் சொல்லுவோம். 32 தகரத்துக்கிட்ட எடுத்தாங்க. 36 எனக்கு தெரியல. ஸோ அப்படி எடுத்து நாங்கள் உண்மையிலேயே நல்ல மனசந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு குறையமாக உங்களோட இந்த வீட்டுக்கு நாங்கள் அந்த வேலிக்கு ஒரு கதவண்டு போடணும். ஸோ அந்த கதவு நாங்கள் எப்படியாவது அம்மாண்ட இந்த வேலிக்கும் அது மட்டும் இல்லை அந்த டொய்லெட்டுக்கும் ஒரு சின்ன கதவுன்னு. ஸோ அதுவும் நாங்கள் ஆரோடியாச்சும் எப்படியாவது கதைச்சு கண்டிப்பாக அம்மா போட்டு கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து அம்மா இந்த இடத்துல நீட்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காலெலாம் கும்பிடணும். அப்படி இல்லைங்க. அப்போ அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு வந்து ஒரு கிணறு இல்லை. உண்மையிலே எனக்கு ஒரு மன வருத்தம், அம்மாவுக்கு ஒரு கிணறு இருந்தால் அம்மா ஓடமே போகிறது இல்லை, தன்னை சொந்த காலில் நிற்கலாம்னு. ஆனால் கிணறு வந்து அடிக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 அடிக்கு இப்போ 1,500 2,000 மட்டும் செய்வோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல காணிக்கு வந்து கிணறு அடிக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே 120 அடிக்கிட்ட அடிக்கணும். ஸோ 120 அடிக்கும் நோமலாக கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே 1,50,000 மேலே அடி கணக்கு மட்டும் போயிடும். அங்கால இப்போ பைப் இருக்கி பம்மை எல்லாம் போட்டோம்னு சொன்னால் நியாயமான கோஸ்ட் முடியும். ஸோ ஸ்பான்சர் பண்ணால் கண்டிப்பாக அவங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு ஒரு பெரிய உதவியாகும். கடைசி காலத்தில் அம்மா நல்லா சந்தோஷமாக இருப்பாள். வீடு எனக்கு தானே? வீடு சின்னவனுக்கும் பெரியவனுக்கும். சின்னவனும் பெரியவன் சொல்றது எங்க ரெண்டு பேரும் அவன் பெரியவன் நீ சின்னவன். குடிக்க கூடாது. இப்ப போமிட்டு எடுத்து வந்து எழுதி தெரியும். எழுதி தர போறீங்களா? சரி, அப்ப எங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த வீடு பாத்தீங்கன்னா கேட்டும் போட்டா சரி உங்களுக்கு அடைச்சு போட்டுட்டு அம்மா எடுத்து தான் அவன் எடுத்த நான் லைட் எடுத்தா சரி. யா, அம்மா வந்து நீங்க வள்ளிபுணம் 17 கட்டையில அம்மாண்ட பேர் என்னம்மா? சின்ன பிள்ளை. அப்ப அவ்வளவு ஒரு பெருமையா இருக்குது இந்த காணி. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு பெருமையான அம்மா இந்த காணி எங்காலயமா? சரி சொல்லுவேன் சொல்லுவேன் அப்புறம் தனிப்பட வேண்டாம். இப்ப அம்மா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க மதியம் சாப்பிடுவேன்னு சொன்னீங்க? ஓகே, அது இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, நீங்க சாரி இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அதை மட்டும் சந்தோஷம் கூடாலும் உங்களுக்கு காலையில் போனேன் ரெண்டு பேர்லயும் உண்மையிலே எனக்கு அம்மா சரியா இருப்போம். அம்மா இந்த கதைக்கிற விதம் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா பஞ்சம் இல்லமே எனக்கு சூடு இல்ல. சின்ன உதாரணம் சொல்றேன். நான் அண்டைக்கு வந்து நான் அம்மா நின்றவா. அப்ப நான் சொன்னேன் அம்மா சாப்பிட காசு இல்ல. காலமேயும் கண்டனா இவனை கண்டனா மதிச்சுட்டா சாப்பிட காசு இல்லாம இருக்குது. நான் சொல்ற கதையை கேட்டுட்டு சாப்பிட காசு இல்லாம இருக்கம்மா ஒரு 5,000 ரூபா காசு இருந்தால் வாங்கணும் அம்மா கேட்டனால. அப்ப அம்மா சொன்னா ஐயோ மோனி 5,000 ரூபா காசு இல்லை 1,000 இருக்கு தரட்டோம்னா 1,000 ரூபா ஜென்ன நம்ம சாப்பிடறேன்னு சொல்ல அப்ப கையில போன் வச்சிருந்தவா. அப்போ இந்த போனை தாங்க நாங்கள் அடைய வச்சுட்டு சாப்பிடுறோம். உடனே நான் போனை தூக்கி தந்துட்டா கொண்டு அடைய வச்சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு சாப்பிடுவோம். வித்து போட்டு சாப்பிடுவோம் சொல்லி உண்மையிலே அது பொய்க்கல. உண்மையான போய் சொல்ல மாட்டேன். ரியலான அன்பண்டா இது சொன்னா இது கிடைச்சிட்டு தொடங்குது இந்த வேலி தெரியுதா வடிவா? அந்த தொங்கல்ல தொடங்கி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே சுத்தி கொண்டு வந்து எல்லார வேலையும் இப்படி எங்கட வேலி எப்படி கிடந்து கவலைப்பட்டு பட்டு நெடுக எங்கள்கிட்ட சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, இந்த காணிக்கல இன்னும் நிறைய விளையாட்டு எங்களுக்கு தானே உங்களுக்கு தான். இப்ப உண்டை கழுவியும் எழுப்பேன். அந்த கழுவுமா? எழுத்து கூலியல் கணக்க முடியுமா? கொஞ்ச நாள் போட்டு இல்ல இல்ல சரிதானே. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலி சரியான பெரிய ஒரு காணி. இங்க இவ்வளத்தை நாங்கள் வாசல் விட்டுருக்கோம். முந்தி வாசலுக்கே இடம் ஒன்று இருக்கல. ஸோ இவ்வளத்தை இப்ப வாசல் விட்டுருக்கோம். வாசலுக்கு நாங்கள் ஒரு கதவு ஒன்று அடிக்க கொடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதவுக்கு கிட்டத்தட்ட 20,000-30,000 முடியுமான்னு சொல்லி நான் நோங்களா செய்யலாம். இப்போ செய்ய வேணாம் பாவம் காசு இல்லை பிள்ளைகளுக்கு. தடியை போடுவோம் மட்டும் வெட்டி போட்டுருக்கீங்க பாருங்க. அப்படியே காட்டு தடியை காட்டு. ஸோ இப்படியே போய் அங்கே ஹானம் போகுது. சரியான சரியான ஒரு பெரிய ஹானி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு பிக் கொஸ்டன் முடிஞ்சிருக்குது. உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நான் எல்லாருக்குமே கூட உதவி செய்கிற விரும்புகிற விடயமா சாப்பாட்டுக்கு அதில் தான். ஆனால் அம்மான்ற ஒரு ஆசைப்படி கடைசி நேரங்களில் அம்மா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துக்கோம். முக்கியமான காரணம் இந்த இந்த காணியை நாங்கள் இவ்வளோ கொஸ்டிலையும் செய்ய துணிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அக்கா பதினா லண்டனில் இருக்கிற ஒரு அக்காவால் தன்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொன்னவா. சொன்ன அக்கா அந்த லாஸ்ட் நம்பரை வந்து சொல்லிடுறேன், அப்பயாச்சும் அக்கா தாண்டான்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுவா. ஸோ 842 முடி சரிதானே அக்காண்ட நம்பர். ஸோ அக்கா வந்து எங்களுக்கு 225,000 ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தந்திருந்தா அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கும்பிடணும். சரிதானே. ஸோ அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கனடாவில் இருக்கிற மேகலாமா சரிதானே, மேகலாமான்னு சொல்லி இன்னும் ஒரு அம்மா எவ்வளோ வரேன் 35,000 மட்டும் சந்திருந்தவா சரிதானே. கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு 250,500 கிட்ட முடிஞ்சது. ஸோ அது போக நாங்கள் இப்போ அந்த 35,000 அம்மாட்ட வாங்கின காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாட்ட இப்போ கையில் காசு இல்லையா சிலவுக்கு கிழவன் காசு கொடுக்குறேன் இல்லையா, செய்கிற இடத்த சாப்பாடு மட்டும்தான் கொடுக்குறேன். அம்மாவுக்கு விரும்பின சாப்பாடு ஒன்று கூட சாப்பிட காசு இல்லையா. ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு போகிறோம் செலவுக்கு. சரி நாங்கள் இந்தியாவில் போகிறது இல்லை, திருப்ப வருவோமா? எப்போ எழுதுறது? எப்போ இப்போ எழுதுறான் எங்க உறுதி எங்க என்ன கிடக்கு கையில ஒன்று தரட்டும் உங்க இடக்கு உங்கள்ட்ட. சரி என்ன அப்போ இந்த காசு எப்படி 10,000? இது உங்களுக்கு சிலவுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் நன்றி சொல்லல அப்ப சந்தோஷம் நன்றி சொல்ல போறேன். அந்த அம்மாக்கு என்னன்னா எனக்கு குளர்வ வந்துருமா, அழுக வந்துருமா? அழுக வந்துருமா? அதுகள் இப்படி செய்யறதுகளுக்கு அழுக வரும் தானே. உங்களை மாதிரி ஒரு அம்மா வரால் தான் அவங்களும் சரியா மேகலாம் காசு தந்ததுக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல எங்களோட தொடர்புல இருக்கிற அம்மா நிறைய உதவிகள் செஞ்சிருக்கா. கிட்டடியில கூட அந்த கையில் அண்ணாக்கு வந்துட்டு கிணறு அடிச்சு கொடுத்தோம் அம்மா தான். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு அண்ணா உதவி செஞ்சிருந்தவர் இன்னொரு அம்மாவும். ஸோ அதையும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். இன்னும் வீடியோ எடுக்கிறேன் அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு வந்தபடி அதை நாங்கள் சொல்ல முடியாம போயிட்டுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட எங்களோட அம்மா உங்களுக்காண்டி ஒரு பாடல் பாடி காட்டுவேன். பாட்டு என்ன பாட்டு பாட்டு என்னத்துக்கு என்னவனே என்ன புள்ளிகள் ரெண்டும் நனைஞ்சு போய் கிடக்குது அது பார்த்தாலே சரியான நீங்கள் வேணுமெண்டு தானே நனைஞ்சு வேற சொன்னீங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியாது அங்கே அப்படி மழை பெய்துட்டு அவங்களுக்கு எந்த நேரம் வாடுறாலுமே நான் வீட்டுக்கு கரண்ட் மட்டும் எடுக்கல, அது இவன்கள் தான் எடுத்து தரணும். ஜிஎஸ்ஆக்கள் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் புள்ளிகளை நான் பிடிக்க மாட்டேன். உங்களால வேண்ட உதவியும் எனக்கு அம்மாவுக்கு செய்யுங்க. நன்றி கோடான கோடி நன்றி. அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நன்மை ஜீவன் உண்மையும் அதான். நாங்க வந்து இந்த விஸ்வமடு பகுதியில நாங்க இந்த வள்ளிவனத்துக்கிட்ட இதுக்க வீடு இல்லையன்னு சொல்ல தங்கட வீட்டை இருங்கோ தண்ணி இல்லாடி பக்கத்து வீட்டை எடுத்து தாரன் கரண்ட் இல்லாடி ஆகிட்டு இருந்து வாங்கி தாரன் இல்லாடி வேற வீடு செட் பண்ணி தாண்டி இங்க வயல்ல உள்ள வீடுகள் எல்லாம் போய் கேட்டு ஜஸ்ட் நாங்க சும்மா சொன்ன சொல்லுக்காண்டி அப்படி ஒரு நன்றி. யாரு மேல்மாடி வீட்டுக்காரன் கட்டியில அவனுக்கு குளிரு என்று சொல்ல ஒரு வெற்றம் தர மாட்டான. வெயில் வந்து காட்டுவேன் அம்மம்மா பொய் சொல்றதில்ல. ஏன்னா தெரியுங்க பொய் சொல்ல மாட்டேன். மஞ்சள் வந்து ஊது போறாம இல்ல ஒன்றும் இல்லை எனக்கு வெள்ள பேப்பர் போல இந்த மன இப்ப ஆனா பாத்தீங்க தானே அங்க சட்டிவான உம்மை சம்பவத்தை தானே சொல்லுவோம். என்ன எல்லாம் உண்மை சம்பவத்தானே சவரங்கள் இருக்குதுகள் இருந்தவங்க நான் சொன்ன உண்மைதானே. ரெண்டே ரெண்டு சட்டைக்கு விட சட்டை இல்லையம்மா செல்லங்கள் வேற சட்டை இல்லைன்னு கண்டிப்பாக இன்றைக்கு நாங்கள் வந்து வீட்டை போகிற ஒரு ஐடியா வந்து இருந்தது. ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் எடுத்தே ஆகணும் அப்படின்றக்காண்டி வந்தனாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அம்மா இந்த மிச்ச வேலைகள் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் போஸ்ட் ஒன்று எடுத்து போடுவோம். கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு சின்ன உதவி என்ன தேவைப்படுது பார்த்தீங்கன்னா இந்த வேலிக்கு ஒரு கதவு அப்புறம் டாய்லெட்டுக்கு ஒரு கதவு இன்னும் உண்டு. உங்கள்கிட்ட கேட்குறேன் ரெண்டு பேர்டையும் காசுகள் வர நேரம் தான் செய்யும், காசு இல்லாமல் செய்யாதவங்க என்னோட உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் போடுறதுக்கு வேணும் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அம்மாவுக்கு வந்துட்டு கிணறுந்த கிட்டத்தட்ட அதுக்குமே இது பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்றும் முடியும். ஸோ முடிஞ்சவங்க நான் வளமையாக சொல்கிற மாதிரி ஒரு கை தட்டி யோசிக்கிறாது நிறைய பேர் சேர்ந்தா செய்ய முடியும். உண்மையிலே நல்ல ஒரு ஜீவன் கண்டிப்பாக அம்மா உதவி செஞ்சு அம்மா காலம் புள்ளா வந்து நன்றி உள்ள அம்மாவா இருப்பா. அது மட்டும் இல்லை இப்போ வீடு கூட எங்களை கழித்தாரன்று கூட சொல்லி இருக்கிறா வேணாம் இப்போ இவ்வளவு பேர் பார்ப்பாங்க என்ன எழுதி தருவேன் பார்த்துட்டு வரப்போறான் சண்டைக்கு என்ன சொல்லி கொடுப்பேன். எந்த பேருக்கு திக்கிற காணி நான் எந்த பிள்ளைகள் ரெண்டுக்கு தான் கொடுப்பேன்
அதுகள் தான் என்னை இப்படி வச்சிருக்குதுக இந்த அம்பலத்தில் கூட தென்ன கொண்டு வந்து இப்படி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலியை எங்களுக்கு அடைச்சி தந்த அண்ணாக்கும் நாங்கள் மிக்க நன்றி சொல்லக்கூடப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வந்து அவ்வளோ நான் சொன்னேன், நான் அண்ணா இந்த தூண் கோஸ்ட்டுக்குள்ளே நிறைய தூண் எடுக்கவன வேணா இந்த முட்டு தூணை எல்லாம் நிப்பாட்டுவோம். அண்ணா சொன்னார் இல்லையப்பன் முள்ளு கம்பி ஒட்டுக்குள்ளே தொய்ய வளர்க்கட்டும் குழம்பீரும் கண்டிப்பாக முட்டு தூண் போடுறோம்னு சொல்லி உண்மையிலே வேலை வந்து அவ்வளோ இன்ஜினியர் தானே மிகப்பெரிய ஒரு நன்றி நான் இந்த சந்தர்ப்பத்தை சொல்ல கடமைப்படுறோம். அது மட்டும் இல்ல அந்த உதவின ரெண்டு நல்லுள்ளங்களுக்கு மேகலாமா அப்புறம் அந்த அக்கா ஒரு இது அதுகள் ரெண்டு பேருக்கு தான் கும்பிடணும் கால் அதுகள் காலும் இல்ல எப்படி கும்பிடுறோம் அதுகளை உங்களுக்கு தானே நன்றி கூட முடிஞ்சா இந்த உறவுகள் நீங்க பாக்குறீங்க. இந்த புது நம்பர் நான் மென்ஷன் பண்றேன் சார், தானே வாட்ஸ்அப் நம்பர் உண்டு, அதுக்கு நீங்க எடுத்துக்காது. எங்க உங்களோட முடிஞ்சா அம்மாவுக்கு அந்த உதவியை நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அம்மா இந்த வீட்டில் யாருக்கும் அடிமைப்படாமல் சந்தோஷமாக இருப்பாள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் போய் மூன்று வேலையும் சமைச்சு கொடுத்து சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்றேன். மாதம் ஒரு 5000 ரூபா தான் அவையில் பேமெண்ட்டாக கொடுக்கினோம். அதுவும் அதுவும் தெரியலையா உண்மையிலே சரியான வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் 1 ரூபா காசு விட அம்மாட்ட இருக்காது, அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச நீங்கள் வந்துட்டு என்னையும் நிறைய பேர் கேட்குறீங்க மாதம் மாதம் அம்மாவுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுப்பேன் பயது போனாங்க தனியாக இருக்கிறாங்களே இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு நீங்கள் அப்படியே அவருக்கு ஹெல்ப் செய்யலாம். 5000 10000 செஞ்சீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்னு சொல்லி கணக்கு தெரியவில்லை. 10000 தான் காணும். 10000 ஓ மறுபடியும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா ஆரம்பந்தா சப்ஜெக்ட் பண்ணுங்க. என்ன புதுசா ஆரம்பந்தா சப்ஸ்கிரைப் 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 பண்ணுங்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழால சொல்லுவேன். சரி பை 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 சிரிக்கியோ. ஓகே நான் இப்ப நிக்கிறது வந்து அம்மா இந்த வீட்டு வாசல்ல. என்னம்மா சிரிச்சுங்க. 14 வள்ளி வேணும் அந்த உதவி செஞ்சாக்கள் வீட்டை வந்தா கட்டாயம் அம்மா இந்த வீட்டா நிக்கணும். நிக்கணும் ஆதரிப்பேன். நான் அதுக்கிடையில் ஒழுங்கு பண்ணுவேன். வீடெல்லாம் படி கட்டில போட்டு வெத்தெல்லாம் போட்டு நீட் பண்ணுவேன். ரைட் சகல அம்மா செஞ்சு தருவாம். நோட் பண்ணிக்கொள்ளுவோம் சரிதானே. எங்களோட வீட்டை தான் நிக்கணும். அம்மா இந்த வீட்டை நிக்கணும் சரிதானே. அப்ப நான் வீடியோ முடிப்பேமா. பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய். லைக் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. பாய் பாய்.